ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இந்த தேர்தல் முடிவு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகும் அப்படின்றது வந்து எல்லோரையும் விட உங்களுக்கு நன்றாக தெரியும். அரசியல் பார்வையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து திரு ஓபிஎஸ் வந்து இந்த முறை போட்டியிடுவதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற கருத்துக்களையும் விவாதங்களில் சொன்னாங்க. தேனி தொகுதியை விட்டு கொடுத்துருக்க வேணாம் டிடிவிக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்க? சுயநலத்திற்கானே அவரவர்கள் எண்ணத்தின் அடிப்படையில் பல கருத்துக்களை தெரியலாம். பொதுவான கருத்துக்களை நான் கொண்டிருப்பேன் என்றைக்கும். ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்கள் அந்த தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் இந்த தொகுதி மற்ற தொகுதியில் அவர் போட்டியிடவில்லை. நாடாளுமன்ற தொகுதியில் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றதால் அந்த தொகுதியில் விருப்பம் தெரிவித்தார். அவர் விருப்பம் தெரிவித்த காரணத்தினால் ஏற்கனவே அவர் 98 தேனி மாவட்டத்திற்கு வந்ததுக்கு பின்னால் மாண்புமிகு அம்மாவுடைய நேரடியாக கவனத்திற்கு சென்று பல நல்ல திட்டங்கள் இந்த பகுதி மக்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக மருத்துவக் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி முதல் முதலாக மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் நம்முடைய ஆண்டிப்பட்டி தொகுதியில் நிர்மாணம் செய்வது. இதை போல பல திட்டங்கள் வந்து சேர்ந்திருக்கிறது. ஆக அவர் விருப்பப்படுகிறார் என்று சொல்லுகிறார். ஒரு 25 அப்புறம் போறார்ல தொகுதிக்கு, 99 அப்புறம் இல்லை, 99 அவர் 2004 வரைக்கும் அவர் தான் எம்பி. இல்லை, அந்த தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு 2008 வரைக்கும் இங்கே தான் இருந்தார். 2008 பின்னால் மாண்புமிகு அப்பொழுது அவர் ராஜ்யசபா மாண்புமிகு அம்மாவை தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மா அவருக்கு சில பணிகளை அவருக்கு தந்து அவர் இங்கிருந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இல்லை, தேனியில் ஓபிஎஸ்ஆ டிடிவியா அப்படின்னா நீங்கள் தானே செல்வாக்கா இருக்கீங்க. அதுக்கு பின்னால் அரசியல் ரீதியாக அம்மா அவர்கள் என்னை கையில் எடுத்ததன் காரணமாக நான் தேனி உள்பட தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்றிருக்கிறேன். அப்பொழுது இடைத்தேர்தல்கள் அனைத்தையும் நானே தான் மாண்புமிகு அம்மா அவர் சொல்லி நடைமுறைப்படுத்தி பல தேர்தல்களை சந்தித்திருக்கின்றேன். மதுரையில் கிழக்கு மத்திய தொகுதி, மேற்கு தொகுதி, திருமங்கலம் தொகுதி, முடிப்பட்டி, சாத்தான்குளம், இப்படி எண்ணற்ற தொகுதியில் மாண்புமிகு அம்மா அவர் என்னை பணி செய்ய அனுமதித்தார்கள். அதை நான் உங்கள் செல்வாக்கை திரு டிடிவிக்கு கடத்த முடியும் நம்புறீங்க? அவருக்கென்ற ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு அங்கே இருந்தது. அரசியல் ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் சரியாக என்னுடைய பணிக்காலத்தில் தேனி மாவட்ட மக்களுக்கு அளித்திருக்கேன். இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடணும் அப்படின்ற முடிவுக்கு ஏன் வந்தீங்க? ஒரு பெரிய ரிஸ்காச்சே இது. இது வந்து தொண்டர்களின் உரிமைகளை காக்கின்ற இயக்கமாக இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த தொண்டர்கள் இயக்கமாக தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். மக்கள் இயக்கமாக அதை மாற்றினார் என்பதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தொண்டர்கள் இயக்கத்தை கழக சட்டவதிகள் மதிக்காமல் எது சொன்னாலும் எந்த கருத்து சொன்னாலும் தான் சொன்ன கருத்துக்கு தான் அனைவரும் ஒத்துப்போக வேண்டும் என்ற ஒரு சுயநலம், சர்வாதிகாரம், அந்த சர்வாதிக தன்மை இருக்கக்கூடாது என்று நான் ஏற்கனவே பழனிசாமியிடம் நான் நேரடியாக சொல்லியிருக்கிறேன். அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது மீண்டும் தேர்தல் சந்திக்கின்ற ஏற்பட்ட பொழுது என்னைத்தான் முதலமைச்சராக மீண்டும் நியமிக்க வேண்டும் என்று மற்றவர்களெல்லாம் பேச வைத்தார். நான் சரி நீங்களே இருந்திருப்போன்னு சொல்லிட்டேன். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு அறிவித்துக் கொள்ளலாம் என்று சொன்னேன். சொன்னேன் என்றால் 1980 காங்கிரஸும் திமுகவும் சம பலத்தோடு பகிர்ந்து கொண்டது தொகுதிகளை 117-117. அப்போது புரட்சித் தலைவர் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார். சரி நீங்கள் கூட்டணி அமைச்சிருக்கீங்க, 117-117 பிரிச்சுக்கிட்டீங்க, யார் முதலமைச்சர்னு கேட்டார். அப்போ பெரிய குழப்ப உருவாயிருச்சுங்க. குழப்ப உருவாகி கேரக்டர் அசோசினேஷன்லாம் நடந்துச்சு, விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. கலைஞர் தான் முதலமைச்சர்னு அறிவிக்க வந்துச்சு. அந்த தேர்தல் அப்படி படுத்துக்கிடுச்சு. மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சராக புரட்சித் தலைவர் தான் வந்தார் என்ற சூழ்நிலை இருக்கிறது. அதனால் உங்களை அறிவித்தால் உங்களுடைய பர்சனல் கேரக்டர் வரும், அது இந்த தேர்தலுக்கு பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம் என்பதை சொன்னேன். அது அவருக்கு பிடிக்கல. இப்போ இந்த தேர்தலில் வந்து நீங்கள் பாஜகவோடு போயிருக்கிறது வந்து பலம்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே பாஜக கூட தான் நாங்கள் அலையன்ஸில் இருக்கிறோம். ஆனால் வெற்றி இல்லை. அலையன்ஸில் இருக்கிறோம், அதான் வெற்றி இல்லை. இந்த முறை வெற்றியை சாத்தியப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது. பொறுப்பு இருக்குது, அதை நாங்கள் சரியாக செய்து கொண்டு இருக்கிறோம். கடந்த 10 காலம் நரேந்திர மோடி, பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்தியாவை அனைத்து நாடுகளும் பாராட்டத்தக்க வகையில் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்திறமையில் கொண்டு போய் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடுகளை
ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருந்து அவர் இந்த அரசியலை செய்ய ஆரம்பித்திருந்து இன்று வரை தமிழக மக்களுடைய பார்வை அவர் பக்கம் திரும்பியிருக்கிறது, அதாவது பாரதிய ஜனதா கட்சி பக்கம் திரும்பியிருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்லை, இப்போ நீங்கள் பாஜகவுடைய வளர்ச்சி குறித்து வைத்திருக்கிற நிலைப்பாடு, திரு அண்ணாமலை திரு மோடி குறித்து நீங்கள் பாராட்டுறது, இதை வந்து அதிமுக தொண்டர்கள் ரசிப்பாங்களா? அதிமுக தொண்டர்கள் ரசிப்பாங்களா? உண்மையில தொண்டர்கள் எங்க பக்கம் தானே இருக்காங்க, எடப்பாடி பக்கம் எந்த தொண்டரும் கிடையாது. பாஜகவை எதிர்க்கிறாரு. ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல நீங்க பாத்துருக்கலாம். ஈரோடு வந்து மாவட்டம் வந்து அதிமுகவுடைய கோட்டை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1989 வந்து தன்னந்தனியாக சேவல் சின்னத்தில் நிற்கும் போது கூட 5 தொகுதியை வெற்றி பெற்ற தொகுதி. அந்த தொகுதி நானும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தோம். டிடிவி தினகரன் சார் அவர்களும் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார்கள். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நம்மளுக்கு எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் இரண்டு பேரும் வாபஸ் பெற்றால் போட்டு செதறாது அப்படின்னு சொன்னார். கன்சல்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னார். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாபஸ் வாங்கினோம் இரண்டு பேரும். ஆனால் டிடி இவரால் திரு பழனிசாமி இரட்டை இலச்சினம் தற்காலிக ஓட்டுமலை வழங்கப்பட்டது. இப்படி சகல வசதியிலும் உருவாக்கி கொடுத்ததுக்கு பின்னாலும் எடப்பாடி பழனிசாமி வந்து வெற்றி பெற முடியவில்லையே. 66,000 வாக்கு வித்தியாசத்தில் இரட்டை இலையை தோற்கடித்த பெருமை பழனிசாமி சார். இல்லை, ஜெயலலிதாவை தோத்துருக்குறாங்க இரட்டை இலச்சினத்தில், அதனால ஒரு தேர்தல் தோல்விங்கிறத கடந்து 9 தோல்வி சார். இந்த நாடாளுமன்றம் அவருக்கு 10th தோல்வியாக மக்கள் தரப்போறாங்க. இல்லை, நீங்கள் பாஜகவோட நிற்கிறீங்க, அவர் பாஜகவை எதுக்குறாருன்னா அதிமுக தொண்டர்கள் யாரை வந்து ஆதரிப்பாங்க? எதுக்கு எதுக்கு காரணம் சொல்லல, என்ன காரணத்துக்காண்டி அவர் எதுக்குறாரு? ஜெயலலிதாவை விமர்சித்தாங்க, அண்ணாவை விமர்சித்தாங்க. நான் கூட தான் அண்ணாமலையை விமர்சித்தேன். அது வருத்தப்பட்டு கூட பல பேர்த்து அவர் பேசியிருக்காரு. கலைஞர் அம்மாவை விமர்சித்திருக்காரு. அம்மா வந்து கலைஞரை கடுமையாக விமர்சித்திருக்கிறாங்க. புரட்சி தலைவர் வந்து விமர்சித்திருக்காரு அரசியல் ரீதியை. பெரியலாம் நாடு பார்லிமெண்ட் தேர்தலில் எனக்கும் கருணாநிதிக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இல்லை, அண்ணாமலை அண்ணாமலையோ வந்து ஜெயலலிதாவையும் அண்ணாவையும் விமர்சிப்பதை வந்து கடந்து போகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சார். அரசியல் ரீதியான கருத்துக்கள் சார், தனிப்பட்ட முறையில் யாரும் திட்டமாட்டாங்க. அண்ணாமலை மேலே தனிப்பட்ட பர்சனல் அட்டாக் ஏதாவது பண்ணாங்களா? அம்மாவையாவது தலைவரையாவது ஊழல் குற்றச்சாட்டால் தண்டிக்கப்பட்டவர். எல்லா அரசியலுக்கும் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம், ஊழல் செஞ்சுட்டு இருக்கோம், குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அது வந்து சரியான காரணங்கள் இல்லை, அரசியல் ரீதியான காரணங்கள் இல்லை. பர்சனலாக யாரையும் தாக்கக்கூடாது. அரசியல் ரீதியான கருத்துக்கள் சொல்வது இயற்கை. ஆளுங்கட்சியை வந்து எதிர்க்கட்சி சொல்லுவாங்க, எதிர்க்கட்சி வந்து ஆளுங்கட்சி சொல்வார்கள். இது நடைமுறையில் இருக்கின்ற ஒரு அரசியல் வாடிக்கையாகத்தானே தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆடவர் உலகம் வீட்டியல் உதயம், உதயம் வீட்டிகள் ஷர்ட்டுகள்.